ஆச்சுலம்மா, நம்ம பிரிஞ்சாலாம் ஹார்வெஸ்ட் பண்ணி வாங்கம்மா, ஹார்வெஸ்ட் பண்ணலாம். பாருங்கம்மா நிறையா விட்டுருக்குமா, இங்கே பாருங்கம்மா, எல்லா அதுலேயும் ரெண்டு ரெண்டு விட்டுருக்குமா. அம்மா இங்கே பாருங்கள், இன்னொன்று குட்டியாக இருக்குது, இதெல்லாமே ரெண்டு ரெண்டாக விட்டுருக்குமா. வாங்கம்மா இப்போ நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலாம். அம்மா என்னம்மா கத்திரிக்காய் இப்படியே விட்டு விட்டால் இந்த மாதிரி பெருசாக மஞ்சள் கலரில் ஆயிடுமா? ஆமாண்டா, இது நான் பாட்டி வந்து இது விதைக்காக விட்டுருக்காங்கடா, இது இன்னும் பழுக்கணும்டா, பழுத்ததுக்கப்புறம் நம்ம இதை வந்து விதைக்கலாம். அம்மா இங்கே பாருங்கம்மா, குட்டியாக ஒரு பிரிஞ்சால் இருக்குது, அப்புறம் பாருங்க இங்கே ஒரு பிரிஞ்சால் இருக்குது, இங்கே ஒரு பிரிஞ்சால் இருக்குது, இங்கே கூட இருக்குமா. அம்மா இவ்வளோ குட்டி குட்டியாக இருக்கிற பிரிஞ்சால் பட்லாம் வந்து அவ்வளோ பெருசாகுமாம்மா? ஆமாண்டா கண்ணா. சரிடா, நாம் இப்போ கத்திரிக்காயெல்லாம் அறுவடை பண்ண ஆரம்பிக்கலாமா? சிசரில் வெட்டிக்கலான்டா. நாம் சிசரில் வெட்டும் போது பக்கத்தில் இருக்க குட்டி குட்டியாக பிரிஞ்சால்ஸ் இருக்குல்ல, அது அப்போ தான் ஒன்றும் ஆகாதுடா, டேமேஜ் ஆகாதுடா சின்ன குட்டி குட்டி பிரிஞ்சால்ஸு. பாருங்கடா, ஃபோர் பிரிஞ்சால்ஸ் நாம் ஃபைவ் நம்ம வந்து இப்போ கட் பண்ணியாச்சுடா. ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம ஸ்ரீயா வந்து இன்னொன்று கட் பண்ணி போட்டோம் இதில், அடுத்தது வாங்க. பாருங்கடா சூப்பராக இருக்குல்ல, இது இப்போ உங்களுக்கெல்லாம் பச்சை மிளகாய் செடி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ இதில் என்ன வச்சிடலாம் பாருங்கடா, பச்சை மிளகா பாருங்க, பாருங்க நிறையா விட்டுருக்கு இந்த தடவை. ஆமாம்மா பாருங்கம்மா, ரொம்ப குட்டி குட்டியாக அழகாக இருக்குமா, செம்மம்மா. இங்கே பாருங்கம்மா. ஆமாண்டா இங்கே பாருங்க, நிறைய இருக்குது உங்களுக்கு. இருங்க, நம்ம இன்னொன்று வச்சோம்ல செடி அதில் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் இன்னொன்று இருக்குது. ஆமாம்மா நிறையா இருக்குது. பாருங்கடா இங்கே ரெண்டு பச்சை மிளகாய் விட்டுருக்கு, சூப்பராக இருக்குல்ல. வேறு எங்கே இருக்குது பாருங்கடா. தா இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒரு பச்சை மிளகாய் இருக்குது. இங்கே பாருங்கள், பச்சை மிளகாய் வந்து செவப்பு கலரில் ஆயிடுச்சு, பழுக்க ஆரம்பிச்சிருச்சுடா கண்ணா. ஓ அப்படியாம்மா. அம்மா என்னம்மா இது செடியில் ஒயிட் கலர்லலாம் பூ இருக்குது? இதாடா நெக்ஸ்ட் வீக்லாம் இந்த பூ வந்து க்ரீன் சில்லி ஆயிடும்டா, அப்படியே பச்சையாகி சில்லி வர ஆரம்பிச்சுக்கோண்டா. ஓ அப்படியாம்மா, சரிம்மா. அம்மா என்னம்மா இது புதுசாக இருக்கு இந்த செடி, நீங்கள் இது வரைக்கும் எங்கள் கிட்ட காமிக்கவே இல்லையே, எப்போ வாங்கிட்டு வந்தீங்க? கண்ணு இது வாங்கிட்டு வந்ததுலாம் இல்லைடா, நாமெல்லாம் போன வாரம் சேர்ந்து ஜிஞ்சர் பிளான்ட் வச்சோம்ல, அதுதான்டா. இங்கே பாருங்க குட்டி செடி அட்டை வந்துருச்சு, அதனால தான் நீங்கள் வந்து எக்ஸைட்டிங்க அம்மா என்னது இதுன்னு கேட்டீங்க. உங்களுக்கே அடையாளம் தெரியாத அளவுக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா செடி. அம்மா என்னம்மா இது, கொஞ்சம் லீஃப்லாம் இந்த மாதிரி சாண்டில் கலரில் இருக்குது, இதடா எறும்பு இருக்குதுல்ல சின்ன சின்ன எறும்பு, அது வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிற பச்சை மிளகாயெல்லாம் கடிச்சு சாப்பிடக்கூடாது தான் நான் வந்து எறும்பு பவுடர் போட்டிருக்கேன்டா. ஓ அப்படியாம்மா, சரிம்மா. மா என்னது இது இப்படி கிராஸ் மாதிரி இருக்கு? இதடா இதுதான் ஆனியன் பிளான்ட், இதுதான் ஆனியன் ஸ்ப்ரிங்ஸ் ஃப்ரைட் ரைஸ்லாம் போடுவாங்கல்ல, அதுதான்டா இது.
ஓ அப்படியா? அப்ப நாமளும் இதை வச்சு நாமளும் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாமா வீட்டில்? ஆமாண்டா கண்ணா, பாருங்க உங்களுக்கு கீழே இருந்து பாருங்க, கீழே அடியில் தான் வெங்காயம் வளரும்டா. அம்மா என்னது இது, இந்த பூ வித்தியாசமாக இருக்கு, அதுவும் குட்டியாக இருக்கு. இதுதான்டா பட்டன் ரோஸ், இப்போ தான் புதுசாக விட ஆரம்பிச்சிருக்கு. இப்போதான் ஃபஸ்ட்டு பூவே விட்டுருக்குதுடா. ஓ அப்படியாம்மா, கியூட்டாக இருக்குமா. சரிடாம்மா, ஓகே. இப்போ நாம ஹோம்ஒர்க் பண்ணலாமா? ஓகேம்மா.